ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகவல் களம் இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபாலிக்ளார் செடினா என்ன ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு கருமுட்டையோட சைஸ் எவ்வளவு இருக்கணும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரெக்னன்சி டிலே ஆகுறவங்களுக்கு டாக்டர்ஸ் இந்த ஃபாலிக்ளார் செடியை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நார்மலாக எதனால் ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் ஓவலைசன் நடக்காமல் இருக்கிறது பிசிஓஎஸ் தைராய்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எப்போ எக்கு ரிலீஸ் ஆகி ஓவலைசன் நடக்குதுன்னு தெரியாது இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபாலிகுலா ஸ்டடி பண்ணுறது மூலமாக ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃபாலிகுளா ஸ்டெடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் மூலமாக கருமுட்டையோட வளர்ச்சி கருமுட்டை எப்போ ரிலீஸ் ஆகி ஓவலேசன் நடக்குது அண்ட் என்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளவு இருக்குது இது எல்லாத்தையும் அக்யூரட்டாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்கேன் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல அப்டாமினல் ஸ்கேன் பண்ணுவாங்க அண்ட் ஒரு சில இடத்துல வெஜைனல் ஸ்கேன் பண்ணுவாங்க ஃபாலிகுளா ஸ்டடி பண்ணுறதுக்கு பீரியடான செகண்டேல இருந்து எக்ரோத்துக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொல்லி கொடுப்பாங்க இந்த ஸ்கேன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியடான நைன்த் டே ஆர் லெவன்த்து டேல இருந்து டே விட்டு ஒன்டே ஸ்கேன் பார்ப்பாங்க இந்த ஸ்கேன் மூலமாக கருமுட்டை எத்தனை எம்எம் வர வளருது எண்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளவு இருக்குது இதெல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் எடுத்தும் கருமுட்டை வளர்ச்சி இருக்காது ஸோ அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கருமுட்டையை வளர வைப்பாங்க கருத்தறிக்க கருமுட்டையோட சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் செவன்டீன் எம்எம்ல இருந்து மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் வரை இருக்கலாம் அப்போ தான் அது குவாலிட்டியான கருமுட்டையாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்க்குறப்ப கருமுட்டையோட சைஸ் சின்னதாக தான் இருக்கும் டே பை டே தான் கருமுட்டையோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் கருமுட்டை பர்டிகுலர் சைஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆக ஹெசிஜி இன்ஜெக்ஷன் போடுவாங்க இன்ஜெக்ஷன் போட்ட முப்பத்தாறு மணி நேரத்தில் எக்கு ரிலீஸ் ஆகி ஓவுலேஷன் நடக்கும் இன்ஜெக்ஷன் போட்ட அப்புறம் எல்லாருக்குமே எக்கு ரிலீஸ் ஆகி ஓவுலேஷன் நடக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டும் ஓவலேசன் நடக்காது ஸோ இன்ஜெக்ஷன் போட்ட அப்புறம் டே வர சொல்லி எஃகு வெடிச்சு வந்துடுச்சான ஸ்கேன் பார்ப்பாங்க எகு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ராப்சர்னு சொல்லுவாங்க அதாவது ஓவலேசன் நடக்குதுன்னு அர்த்தம் ஓவுலேசன் எத்தனை மணி நேரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது சரியாக ஒரு நாள் மட்டும்தான் கருமுட்டை உயிரணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்ஜெக்ஷன் போட்ட நாளில் இருந்து ஒன்டே விட்டு ஒன்டே இண்டகோஸில் இருக்கும்போது எளிமையாக கருத்தரிக்க முடியும் இன்ஜெக்ஷன் போட்ட அப்புறம் ஓவுலேஷன் நடக்கிறப்ப எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் ஏன் கரு உருவாகிருச்சு அப்படின்னா அந்த கரு எத்தனாவது நாளில் கர்ப்பப்பையில் வந்து பதியும் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்